கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு மதுரை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்துள்ளது. பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் காவல்துறை அதிகாரிகள் பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கடந்த 4ஆம் தேதி தேனி மாவட்டத்தில் கோவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த கைது நடவடிக்கையின் போது கஞ்சா வைத்திருந்ததாக சவுக்கு சங்கர் உள்ளிட்ட 3 மீது தேனி பழனிச்செட்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவும் செய்திருந்தனர். அந்த வழக்கில் சவுக்கு சங்கர் நேற்று மீண்டும் கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு கோவையிலிருந்து பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டு மதுரையில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு பிரிவு நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிபதி செங்மல செல்வன் முன்னிலையில் நடைபெற்ற விசாரணையின் போது கோவை சிறையில் 10 காவலர்கள் சேர்ந்து தன்னை தாக்கியதாகவும், கோவை சிறையில் தனக்கு பாதுகாப்பு இல்லை எனவும், மதுரை சிறைக்கு தன்னை மாற்றுமாறு சவுக்கு சங்கர் கோரிக்கை விடுத்திருந்தார். மே 22 வரை 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டதை தொடர்ந்து கோவை சிறைக்கு சவுக்கு சங்கர் அழைத்து செல்லப்பட்டார். சவுக்கு சங்கருக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்ற வாயிலில் போராட்டம் நடத்திய 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அவர் அழைத்து செல்லப்பட்ட வாகனம் மீது துடுப்பை கட்டைகளை வீசி எறிந்து அப்படி எதிர்ப்புகளையும் தெரிவித்திருந்தனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உடலா உயிரா? உடல எம்எஸ்வியா கண்ணதாசனா என்று கேட்டால் உடலா உயிரா என்ற கேள்விக்கு என்ன பதில் வருமோ அதுதான் வரும். இந்த வணிக சங்கம் பண்ணிட்டு வேற கேளுங்க, அது வேண்டாம், அதை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி. வேற ரொம்ப அழகா இருக்கு. உடலா உயிரா? உடல எம்எஸ்வியா கண்ணதாசனா என்று கேட்டால் உடலா உயிரா என்ற கேள்விக்கு என்ன பதில் வருமோ அதுதான் வரும். எம்எஸ்வி உயிராக இருந்திருக்கிறார், கண்ணதாசன் தமிழ் வழியாக உடலாக இருந்திருக்கிறார். உடலும் உயிரும் கூடி இயங்கியதால் தான் இலக்கியம் என்ற குழந்தை பிறந்திருக்கிறது. வேற ரொம்ப மகிழ்ச்சி. வணிகர் சங்க மாநாடு மிக பயனுள்ள மாநாடாக அமைந்தது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வணிகர்களின் நியாயமான கோரிக்கைகளை ஒன்றிய அரசும் மாநில அரசும் பரிசீலனை செய்யும் என்று நான் நம்புகிறேன். இன்னொரு கருத்து, வணிகர்கள் தான் ஒரு சமூகத்தின் இரத்த ஓட்டம். அவர்கள்தான் உலகத்தின் வெவ்வேறு நிலங்களில் விளைகிற பொருள்களை கொண்டு வந்து வீட்டுக்குள் சேர்த்து நம் உடலுக்குள் உதிரத்துக்குள் சேர்க்கிறார்கள். அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். வணக்கம்.